நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட வீரர் தாக்கூர் பியாரிலாலை நாம் நினைவு கூறுவோம் இவர் சத்தீஸ்கட் மாநிலத்தில் ராஜ்நந்த் மாவட்டத்தில் டைகான் கிராமத்தில் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி பிறந்தார் தேசிய இயக்கத்தில் ஈடுபடுத்துவதற்காக இவர் பொதுமக்களை விழிப்படைய செய்தார் மேலும் தொழிலாளர் இயக்கத்தின் நிறுவனராகவும் சத்தீஸ்கட்டில் கூட்டுறவு இயக்கத்தின் தலைவராகவும் அவர் பரவலாக நன்கு அறியப்பட்டுள்ளார் தேசத்திற்காக வாழ்ந்த இவர் அளித்த பெரும் பங்களிப்பிற்காக தியாகமூர்த்தி என்ற கௌரவ பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது இவரை தியாகத்தின் திருவுருவம் என்றும் பாராட்டலாம் சட்டத்தில் உயர்கல்வியை முடித்த பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டில் வங்காளத்தில் இருந்த புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டார் இவர் பின்னர் புரட்சிகர இலக்கியத்தை மேம்படுத்த தொடங்கினார் மாணவர்களை திரட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ராஜ்கந்த்நாத் ஆலய தொழிலாளர்கள் தாக்கூர் பியாரிலால் சிங் தலைமையில் ஒரு வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தினார்கள் அப்போராட்டம் முப்பத்தாறு நாட்களுக்கு மேல் நீடித்தது இதுதான் இந்தியாவின் முதலாவது நீண்டகால வேலை நிறுத்தமாகும் மகாத்மா காந்தி நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்தில் இவர் பங்கு பெற்று இந்திய சுதந்திரத்திற்காக போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சத்தீஸ்கட்டின் பல்வேறு பகுதிகளில் பியாரிலால் தலைமையில் சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ராஜ்நந்த்கான் மாவட்டத்தின் மற்றொரு ஆலை தொழிலாளர்களும் பியாரிலால் தலைமையில் வேலை நிறுத்தம் மேற்கொண்டனர் தொழிலாளர்களுக்கு அதனால் மேலும் சில சலுகைகள் கிடைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் ராய்ப்பூர் சென்று இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காகவும் தாழ்த்தப்பட்ட சாதியினர் என்று அழைக்கப்பட்டவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டார் இவரது தேசியவாத நடவடிக்கைகளுக்காக பிரிட்டிஷ் அரசு பலமுறை அவரை சிறையில் அடைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் ராய்பூர் நகர சபைத் தலைவராக பியாரிலால் தேர்வு செய்யப்பட்டார் சத்தீஸ்கட் நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தில் நிறுவினார் இவர் சத்தீஸ்கட் பகுதியில் நெசவாளர்களை திரட்டுவதற்காக இச்சங்கம் அமைக்கப்பட்டது இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளில் பயணம் செய்து மக்கள் மத்தியில் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் அந்த நோக்கத்திற்காக ராஷ்டிர பந்து என்ற பதிப்பகத்தையும் இவர் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றில் பியாரிலால் காங்கிரஸில் இருந்து விலகி அனைத்திந்திய விவசாய தொழிலாளர் கட்சியில் சேர்ந்தார் சேர்மன் ஆச்சாரிய கிருபாலினி தலைமை தாங்கிய காந்திய நிறுவனம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் ராய்பூரில் சட்டசபைக்கு அவர் தேர்வு செய்யப்பட்டு எதிர்கட்சி தலைவரானார் சத்தீஸ்கட்டில் வினோபாபாவின் சர்வோதயா மற்றும் பூமிதான இயக்கத்தை விரிவுபடுத்த உதவினார் பூமிதான இயக்கத்தை மேம்படுத்துவதற்கு சத்தீஸ்கர் பிராந்தியத்தில் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு நடைப்பயணமாக கிராமம் கிராமமாக சென்றார் செய்திகளை பரப்புவதற்கு மூன்று மாதங்களில் கிராமங்களை பார்வையிடவும் இரண்டாயிரத்து இருநூறு மைல்கள் நடந்து செல்லும் நோக்கத்துடனும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் அவர் தன் பணியை தொடங்கினார் அதே ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி அவர் உடல் நலம் இல்லாமல் இருந்த போதிலும் ஏழை எளிய மக்களிடம் தொடர்ந்து சொற்பொழி வாத்தினார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் மாரடைப்பால் காலமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு அக்டோபர் இரண்டாம் நாளில் காரும் நதிக்கரையில் அவர் உடல் எரியூட்டப்பட்டது மக்களின் நல்வாழ்வுக்காக தனது வாழ்வின் இறுதி வரையில் தொடர்ந்து ஈடுபட்ட இந்த மாபெரும் தேசியவாதிக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம் தொள்ளாயிரத்தி ஒன்பது டிசம்பர் ஒன்றாம் தேதி அன்று ஔரங்காபாத்தின் பதினேழு வயது மாணவரான ஆனந்த் லக்ஷ்மன் கான்கர் நாசிக் ஜாக்சனை துப்பாக்கியால் சுட்டார் அந்த நீதிபதிக்கு இடமாறுதல் கிடைத்ததற்காக அவரை கௌரவிக்கும் விழா ஒன்று நடைபெற்றது அதே விழா மேடையில் மாஜிஸ்ட்ரேட் சுட்டுக் கொல்லப்பட்டார் விநாயக் தாமோதர் சாவர்கர் கணேஷ் சாவர்கர் ஆகியோரின் மூத்த சகோதரர் ஆனந்த் லக்ஷ்மன் சுதந்திர போராட்டத்தில் ஒரு கருவியாக இருந்ததால் ஜாக்சனை சுட்ட அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் தண்டிக்கப்பட்டார் பதினாறு பக்க அளவில் கவி கோவிந்தின் பாடல்களை சிறு புத்தகமாக அச்சிட்டதற்காக கணேஷ் சாவர்க்கா கைது செய்யப்பட்டார் அபினவ் பாரத் சொசைட்டி தேச துரோக நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தது என்று ஜாக்சன் நம்பினார் பம்பாய் கமிஷனராக இடமாற்றலாகிச் செல்வதற்கு முன்பாகவே ஜாக்சனைக் கொல்ல கிருஷ்ணாஜி கார்வே விநாயக் தேஷ்பாண்டே மற்றும் ஆனந்த் கான்கர் ஆகியோர் முடிவு செய்தனர் இந்த திட்டத்தை ஜாக்சனின் விழாவில் நிறைவேற்ற முடிவு செய்தார் ஆனந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பது டிசம்பர் ஒன்றாம் தேதி தன்னை வழி அனுப்பும் விழாவில் கலந்து கொள்ள வந்த அவர் எதிரே குதித்த ஆனந்த் துப்பாக்கி குண்டுகளால் நான்கு முறை சுட்டார் அதனால் அதே இடத்தில் ஜாக்சன் கொல்லப்பட்டார் இந்த கொலையானது பெரிய அளவுக்கு நாசிக் புனே மற்றும் மும்பையில் பரபரப்பை ஏற்படுத்தியது மக்களது அனுதாபம் மற்றும் பிரபலமான அதிகாரியாகவும் ஜாக்சன் புகழ்பெற்றிருந்ததால் இந்திய தேசியவாதிகள் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தனர் ஆனந்த் கான்கர் கிருஷ்ணாஜி கார்வே மற்றும் விநாயக் தேஷ்பாண்டே ஆகியோர் பம்பாய் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தில் ஏப்ரல் பத்தாம் என்று அவர்கள் மரண தண்டனை பெற்றனர் அந்த தியாகிகளுக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம் இன்றைய இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை மற்றும் ஒரு சுதந்திரப் போராட்ட பயணத்தில் சந்திப்போம் ஜெய்ஹிந்த்